हाई फ्रेंड्स वेलकम टू विलेज टिप्स चैनल इप्पो नम्बर पाक महत्व यदरकागन पाती नम्म काले एलुंद उडने वेरु वयित्तिल इरंडु टीस्पून अलवुक्कु नल्लेण्णै एडुत्तु वायिक्कु पुलित्तु कीले उमिल्वदाल नम्मलुडैय उडलिल पलविधमान नन्मैगल एर्पडुगिरदु இத நம்ம முன்னோர்கள்லாம் பாத்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க இதை அதிகமா பயன்படுத்தினாங்க. இப்படி நாம இந்த நல்லெண்ணெயில வாய் கொப்பளிப்பதால நம்மளுடைய உடலில் என்னென்ன நன்மைகள் செய்கிறது என்று பார்ப்போம். இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ குறிப்புகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்திலே வரக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னுடைய மருத்துவ குறிப்புகள் ஒவ்வொன்றும் உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிபிகேஷனா வரும். காலை எழுந்த உடனே வெறு வயிற்றில் சுத்தமான நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன் இட்டு நாம வாய் கொப்பளிக்க வேண்டும். இந்த மாதிரி வாய் கொப்பளிப்பதால நம்மளுடைய இரவில் நாம சாப்பிட்ட உணவு பற்களின் இடுக்குகளில் அதிகமாக தங்கியிருக்கும். அந்த பற்களின் இடுக்குகளில் இருக்கக்கூடிய உணவுகள் மற்றும் நம்மளுடைய பற்களில இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் அத்தனையும் வெளிவரும். நாம 15 நிமிஷம் இந்த மாதிரி வாய் கொப்பளிக்கும் பொழுது அந்த எண்ணெய் நுரைச்சி போய் நீர்த்து போய் வெள்ளையாகி விடும். அதுக்கு பிறகு கீழே உமிழ்ந்துடுங்க. இதை எவ்வளவு நாளைக்கு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நீங்க தினந்தோறும் செய்யலாம். அப்படி செய்ய முடியலனா வாரத்துக்கு 2 முறையாவது செய்யுங்க. ஒரு 7-8 மாசத்துக்கு இப்படி நீங்க செஞ்சீங்கன்னா நம்மளுடைய உடலில் பலவிதமான நன்மைகள் ஏற்படும். ஒரு சில பேர் இந்த எண்ணெயை வாய் கொப்பளிக்கும் பொழுது உள்ளுக்கு முழுங்கிடுவாங்க. ஆனால் அது ஒன்றும் செய்யாது. நம்மளுடைய குடலிலே இருக்கக்கூடிய மலங்களை தான் வெளியேற்றும். ஒரு சில பேர் தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துவாங்க. தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துவதை விட நல்லெண்ணெயை பயன்படுத்துவது தான் மிகவும் நல்லது. இந்த முறையை யார் யார் செய்யணும்னு கட்டுப்பாடு இல்லை. யார் வேணுமானாலும் செய்யலாம். நீங்கள் வேற ஒரு வியாதிக்கு மாத்திரை சாப்பிட்டு கொண்டு இருந்தாலும் இதை செய்யலாம். ஒன்றும் தவறில்லை. இந்த மாதிரி நாம் நல்லெண்ணெயில் வாய் கொப்பளிப்பதால் நம்மளுடைய உடலில் என்னென்ன நன்மைகள் தெரியுமா? பற்களின் இடுக்குகளில் இருக்கக்கூடிய கிருமிகள், மஞ்சள் கறைகள், அழுக்குகள் போன்ற அத்தனையும் இந்த எண்ணெய் வழியாக வெளியேறிவிடும். அதுக்கு பிறகு நமக்கு வாய் துர்நாற்றம் என்பதே இருக்காது. ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பல் கூச்சம், பல் வலி, ஈறுகளின் வலி போன்ற பிரச்சனை இருக்கும். அவர்கள் இந்த ஆயில் புல்லிங்கை செஞ்சுட்டு வந்தா பற்கூச்சம், ஈறுகள் வலி, பற்களின் வலி போன்ற அத்தனையுமே சரியாகும். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா எதை சாப்பிட்டாலும் கசப்பாகவே இருக்கும். அது எதனால்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாக்கில் இருக்கக்கூடிய சுவைக்கும் தன்மையுடைய மொட்டுக்கள் வேலை செய்யாது. இந்த மாதிரி நம்ம நல்லெண்ணெயில் வாய் கொப்பளிப்பதால் நம்மளுடைய நாக்கின் சுவைக்கும் தன்மை அதிகமாகிறது. இந்த மாதிரி நம்ம தினந்தோறும் வாய் கொப்பளிப்பதால் நம்மளுடைய கண்கள், கன்னங்கள், மூக்கு, காது போன்ற அனைத்துக்கும் ஒரு உடற்பயிற்சி போல இருக்கும். அதனால் நம்மளுடைய முகத்திற்கு வரக்கூடிய முகப்பரு, கரும்புள்ளி, முகத்தழும்பு, முகச்சுருக்கம் போன்ற அத்தனையுமே சரியாகும். நம்மளுடைய முகமும் தோல் சுருக்கம் இல்லாமல் நல்ல மென்மையாக இருக்கும். மேலும் தினமும் நம்ம நல்லெண்ணெயில் வாய் கொப்பளிப்பதால் நம்மளுடைய உடல் நல்ல புத்துணர்ச்சியோடும் ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கை கால்களில் ரத்த ஓட்டம் செல்லாமல் கை கால்கள் எல்லாம் வீக்கமாக இருக்கும். அவர்கள் இந்த ஆயில் புல்லிங்கை செஞ்சுட்டு வந்தால் அந்த கை கால்களுக்கு நல்ல ரத்த ஓட்டம் சென்று கை கால்கள் வீக்கம் குறையும். ஒரு சில பேர்த்துக்கு ஒற்றை தலைவலி ரொம்ப நாளாக இருக்கும். அவர்கள் கட்டாயம் இந்த ஆயில் புல்லிங்கை செஞ்சுட்டு வந்தால் அந்த ஒற்றை தலைவலி முற்றிலுமாக சரியாகிவிடும். அது மட்டும் இல்லாமல் கழுத்து வலி, கழுத்து சுளுக்கு, தொண்டை வலி, காது வலி அதிகமாக இருப்பவங்களுக்கு இந்த ஆயில் புல்லிங்கு ரொம்ப பயன் தருகிறது. ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா தூக்கமின்மையால் ரொம்ப அவதிப்படுவாங்க. அவர்கள் இந்த ஆயில் புல்லிங்கை செஞ்சுட்டு வந்தால் கண்கள் நல்ல குளிர்ச்சி அடைந்து ஆழ்ந்த உறக்கமும் ஏற்படுகிறது. இப்படி நம்ம தினந்தோறும் நல்லெண்ணெயில் வாய் கொப்பளிப்பதால் நம்மளுடைய குரல் வளமும் மேம்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கண், காது, மூக்கு, உதடு, மூளைக்கு செல்கின்ற நரம்புகள் அத்தனையும் புத்துணர்ச்சி பெற்று ஆழ்ந்த ஒரு நிம்மதி கிடைக்கிறது. ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா சைனஸ் பிரச்சனையினால மூக்கடைப்பு, கண் வலி, காது வலி போன்ற தொந்தரவுகளாம் இருக்கும். அவர்கள் அவசியம் இந்த ஆயில் புல்லிங்கை செய்யணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லெண்ணெயில் வாய் கொப்பளிப்பதால் நம்மளுடைய உடலில் ஏற்படும் நன்மைகள் என்னென்னவென்று இப்போ பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா அனைவருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் வில்லேஜ் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே வரக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மேலும் அடுத்த ஒரு மருத்துவ குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.